டைரக்டர் மோகன் ராஜா அவர்கள் டைரக்ஷன் பண்ண திரைப்படங்களுடைய பட்டியலையும் அவருடைய படங்கள் அவருக்கு வெற்றியை கொடுத்ததா இல்லையா என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. மோகன் ராஜா டைரக்ஷன் பண்ண முதல் திரைப்படம் ஹனுமன் ஜங்ஷன் என்கிற தெலுங்கு படம். அர்ஜுன் ஜெகபதி பாபு இருவரும் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹனுமன் ஜங்ஷன் திரைப்படம் மலையாளத்தில் ஹிட்டான தென்காசி பட்டணம் திரைப்படத்துடைய அஃபிஷியல் ரீமேக். தமிழ்லையும் இந்த திரைப்படத்தை தென்காசி பட்டணம் அப்படிங்கிற பேரில் ரீமேக் செஞ்சுருக்காங்க. தெலுங்கில் ரீமேக் செஞ்சது மோகன் ராஜா அவர்கள் தான். 2001 இந்த படம் வெளியானது. இந்த ஹனுமன் ஜங்ஷன் திரைப்படத்துக்கு தெலுங்கில் விமர்சனங்கள் பாசிட்டிவாக அதிகம் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் சூப்பர் ஹிட்டான. அடுத்து இவர் டைரக்ஷன் பண்ண இரண்டாவது திரைப்படம் ஜெயம். ஜெயம் தான் தமிழில் இவருக்கு முதல் திரைப்படம். இந்த படத்தில் இவருடைய தம்பியான ரவியை ஹீரோவாக இவர் அறிமுகப்படுத்தினார். 2003 ஜெயம் திரைப்படம் வெளியானது. இதுவும் ரீமேக் திரைப்படம் தான். ஜெயம் திரைப்படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக அதிகம் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனது. இந்த படத்துடைய வெற்றிக்கு பிறகு இவருடைய பெயர் ஜெயம் ராஜா அப்படின்னு ஆனது. இவர் தம்பியுடைய பெயர் ஜெயம் ரவி அப்படின்னு ஆனது. அடுத்து இவருடைய மூணாவது திரைப்படம் எம் குமரன் சன் ஆப் மகாலட்சுமி. 2004 இந்த படம் ரிலீஸ் ஆனது. இந்த திரைப்படமும் ரீமேக் செய்யப்பட்ட திரைப்படம் தான். ஜெயம் ரவி ஹீரோவாக பண்ணாரு. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பயங்கர பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் செமஹிட் ஆனது. ரெண்டு திரைப்படங்கள் தொடர்ந்து வெற்றியை கொடுத்ததால ஜெயம் ராஜா ஜெயம் ரவி கூட்டணி மறுபடியும் இணைஞ்சாங்க. அடுத்து 2006 சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும். இந்த படத்துடைய கதையும் இவர் எழுதலைங்க. தெலுங்குல இருந்து ரீமேக் செய்யப்பட்டது தான் இந்த படம். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக அதிகம் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் சம்திங் சம்திங் திரைப்படம் சூப்பர் ஹிட் ஆனது. அடுத்து மீண்டும் இவங்க கூட்டணி தொடர்ந்துச்சு. 2008 சந்தோஷ் சுப்பிரமணியம் வெளியானது. இந்த படத்தை ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பயங்கர பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. இந்த படத்தை தொடர்ந்து 2010 இவருடைய டைரக்ஷனில் தில்லாலங்குடி திரைப்படம் வெளியானது. தெலுங்கில் பிளாக் பஸ்டர் ஹிட்டான கிக் திரைப்படத்துடைய அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த தில்லாலங்குடி. இந்த படத்தை தயாரித்தது மோகன் ராஜா அவர்கள். டிஸ்ட்ரிபியூட் பண்ணது சன் பிக்சர்ஸ். தமிழில் இந்த திரைப்படத்துக்கு விமர்சனங்கள் கொஞ்சம் மிக்சடாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்தவரை இந்த படம் கமர்ஷியலாக ஹிட் ஆனது. அடுத்து இவருடைய 7வது திரைப்படம் வேலாயுதம். முதல் முறையாக ஜெயம் ரவியை தவிர்த்து இன்னொரு ஹீரோவை வச்சு இவர் டைரக்ஷன் பண்ணுற தமிழ் திரைப்படம். அதுவும் தளபதி விஜய் அவர்களை வச்சு. இந்த படத்துடைய கதை இவர் எழுதியது தான். இது ரீமேக் திரைப்படம் கிடையாது, ஆனால் வேற ஒரு படத்திலிருந்து இன்ஸ்பயர் ஆனது. வேலாயுதம் திரைப்படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் கமர்ஷியலாக இந்த திரைப்படம் வெற்றியடைஞ்சது. 2011 இந்த படம் வெளியானது. இந்த படத்துக்கு அப்புறம் 2015 இவருடைய அடுத்த திரைப்படம் வெளியானது. அதுதான் தனி ஒருவன். ஜெயம் ரவி ஹீரோவாகவும் அரவிந்த சாமி வில்லனாகவும் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. விமர்சனங்கள் பயங்கர பாசிட்டிவாக இந்த படத்துக்கு கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் தனி ஒருவன் திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. 100 கோடிகளுக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி மிகப்பெரிய சாதனை படைச்சது இந்த படம். இந்த படத்துக்காக பல பாராட்டுகளும் விருதுகளும் இவருக்கு கிடைச்சது. தனி ஒருவன் திரைப்படத்துக்கு பிறகு இவரை டைரக்ஷன் பண்ண அடுத்த திரைப்படம் வேலைக்காரன். 2017 இந்த படம் வெளியானது. சிவகார்த்திகேயன் ஹீரோவாகவும் பகத் பாசில் வில்லனாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆபீஸ்ல வேலைக்காரன் திரைப்படம் ஹிட் ஆனது. இதுவரைக்கும் மோகன் ராஜா அவர்கள் கடைசியா டைரக்ஷன் பண்ண திரைப்படம் வேலைக்காரன் தான். அடுத்து இவர் டைரக்ஷன் பண்ண போற படம் ஹிந்தியில வெற்றி அடைஞ்ச அந்தாதுன் திரைப்படத்துடைய தமிழ் ரீமேக். பிரசாந்த் அவர்கள் இந்த படத்துல ஹீரோவாக நடிக்க போறாரு. ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம ஜெயம் ராஜா அவர்கள் டைரக்ஷன் பண்ண திரைப்படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்தை நீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்காக நீங்க தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன நீங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதுலயாவது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அஜித் வீராகர் அப்படின்னு சொல்லிட்டு தேடுங்க, நான் கிடப்பேன்.